நாட்டில் மீண்டும் எரிபொருள் அதிகரிப்பு. வெளிநாடுகளுக்கு செல்வோர் PCR எடுக்கையில் அவதானம். உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகொண்ட மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். ஜனாதிபதியின் மற்றொரு அதிரடி உத்தரவு. 200 ரூபாவுக்கு மேல் அதிகரிக்க போகும் அரசியின் விலை. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் உள்நாட்டில் எரிபொருள் விலையில் அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரனா தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு செல்வோருக்காக போலி PCR அறிக்கைகளை தயாரித்த மூவர் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பிட்டிய, மினுவாங்குடி மற்றும் களுத்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 32, 33 மற்றும் 28 வயதான மூவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் வைத்தியசாலை ஒன்றின் பெயரை பயன்படுத்தி கைதான நிலையில் சந்தேக நபர் போலியாக PCR அறிக்கைகளை தயாரித்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காப்போத்த உயர்தர பரீட்சையில் தமக்கென பரிந்துரைக்கப்பட்டு அனைத்து பாடங்களையும் பூர்த்தி செய்தவர்கள் உடனடியாக கோவிட் தடுப்பூசியின் 2ம் டோஸை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் தற்போது பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வெற்றிகரமாக வழங்கப்பட்டு வருவதாக தொற்று நோய் பிரிவின் பிரதம விசேட வைத்திய நிபுணர் மருத்துவர் ஷமித கினிக்கே தெரிவித்துள்ளார். அந்த வகையில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் உடனடியாக தடுப்பூசியின் 2ம் டோஸை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பல்வேறு துறைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் செய்து அதனை வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளார். 2268 கீழ் 3 என்னும் இலக்கத்தை கொண்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று நேற்று தினம் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு காணப்படும் அதிகாரங்களுக்கமைய இந்த சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மின்சார விநியோகம், வைத்தியசாலைகளில் பராமரிப்பு பணிகள், சிகிச்சை நிலையங்கள் மற்றும் இதற்கு நிகரான நோயாளிகளை பராமரிக்கும் சேவைகள், சிகிச்சை அளித்தல் சேவைகள் உள்ளிட்டன அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பெரும்போக நெல் அறுவடை குறைந்துள்ளமை மற்றும் செலவு அதிகரிப்பு காரணமாக 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய சுமார் 200 ரூபாவுக்கு மேல் செலவாகும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ரசாயன பசலைகள் கிடைக்காததால் அறுவடை குறைந்தமையே உற்பத்தி செலவு பெரியளவில் அதிகரிக்க காரணம் என குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தவிர தற்போது தொழிலாளிகளுக்காகத்தான் நாள் கூலி 2300 ரூபாயாக அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளதால் 1 ஏக்கர் வயலில் நெல்லை அறுவடை செய்ய அறுப்பு இயந்திரங்களுக்கு 14,000 ரூபாய் வாடகை செலுத்த வேண்டியுள்ளது எனவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எவ்வாறாயினும் அண்மையில் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி பசலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தப் போவதாக கூறியிருந்தனர். இந்நிலையில் நாட்டில் அரிசி உற்பத்தி பாரியளவில் குறைந்தது, செலவுகள் பெருமளவில் அதிகரித்துள்ளது. 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய 200 ரூபாவுக்கு மேல் செலவாகும் என விவசாயிகள் கூறும் நிலையில் இதனை விட அதிக விலை கொடுத்து நுகர்வோர் அரிசியை கொள்வனவு செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அரிசிகளுக்கான விலைகளை நிர்ணயித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் திரும்ப பெற்றது. இதன் காரணமாக அரிசி ஆலைகளில் உரிமையாளர்கள் தமது விருப்பத்திற்கு அமைய அரிசி விலைகளை நிர்ணயித்து வருகின்றனர். நாட்டில் மீண்டும் எரிபொருள் அதிகரிப்பு. வெளிநாடுகளுக்கு செல்வோர் PCR எடுக்கையில் அவதானம். உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகொண்ட மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். ஜனாதிபதியின் மற்றொரு அதிரடி உத்தரவு. 200 ரூபாவுக்கு மேல் அதிகரிக்க போகும் அரசியின் விலை.